6th chapter trigonometry exercise 6.1 5th sum paakalam prove the following identities adha first question sec power 4 theta into 1 minus sin power 4 theta minus 2 tan square theta equal to 1 idha da nama prove panom ipo nama lhs eduthukalam lhs la enna irukku sec power 4 theta into 1 minus sin power 4 theta minus 2 tan square theta penna pannalam appadina the sec power theta irukliya adukku formula enna ungalku erkaneve theriyum 1 by cos theta da ennadu sec theta correct ah appo inda sec power தீட்டாவ நாம எப்படி எழுதலாம் 1 cos பவர் 4 தீட்டா எழுதலாமா இப்போ என்ன பண்ணனும் அப்படினா இங்க வந்து 1 இருக்கா 1 வந்து 1 ஸ்கொயர் போட்டுக்கோ 1 ஸ்கொயர்ன்றது 1 தானே மைனஸ் இந்த sin பவர் 4 தீட்டாவ நான் எப்படி எழுதுறேனா sin ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் னு எழுதுறேன் இது புரிஞ்சதா மைனஸ் 2 இந்த இடத்துல tan தீட்டா ஃபார்முலா என்ன tan theta நாம எப்படி எழுதலாம் sin theta cos theta னு எழுதலாமா அத தான் இங்க எழுத போறோம் இங்க tan square theta இருக்குறதால sin square theta cos square theta னு எழுதுறோம் சரியா equal to 1 cos power theta cos power 4 theta இந்த இடம் பாருங்க உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஃபார்முலா தான் 1 square minus sin square theta the whole square இருக்கலையா இது என்ன ஃபார்முலானா a square minus b square ஃபார்முல இந்த a-ன்றது 1 சரியா அப்ப a square minus b square இது புரிஞ்சதா b-ன்றது இங்க என்ன இந்த சைடுல எழுதுறேன் a equal to 1 b equal to sin square theta அப்ப என்ன ஃபார்முல வரும் இங்க a square minus b square ஃபார்முல என்ன வரும் a plus b into a minus b வருமா அததான் இங்க எழுத போறோம் சரியா a plus b னா 1 plus b ன்றது இங்க என்ன sin square theta a plus b னா 1 plus sin square theta into a minus b னா 1 minus sin square theta minus இது அப்படியே எழுதிக்கணும் 2 sin square theta by cos square theta equal to இந்த 1 by cos power 4 theta இருக்கலையா அது அப்படியே எழுதிடணும் இந்த 1 plus sin square theta வும் அப்படியே எழுதிக்கணும் சரியா இப்போ இந்த 1 minus sin square theta formula என்ன 1 minus sin square theta formula என்ன cos square theta சரியா இத தான் நாம இங்க எழுத போறோம் cos square theta minus 2 sin square theta by cos square theta இது அப்படியே எழுதி equal to இந்த இடத்துல cos power 4 theta இருக்கு இங்க cos square theta இருக்கு இது cancel ஆயிடும் cos square theta cancel ஆனா இங்க ஒரு 2 இருக்கும் cos square theta இருக்கு புரிஞ்சதா அப்போ என்ன இது எப்படி எழுதணும் அப்படினா 1 plus sin square theta by இந்த cos square theta எழுதணும் minus 2 sin square theta by cos square theta இது அப்படியே எழுதணும் சரியா equal to இந்த இடத்துல cos square theta இருக்கு இங்கேயும் cos square theta இருக்கு அதனால அப்படியே denominatorல cos square theta எழுதிட்டு numeratorல இருக்கறத அப்படியே எழுதணும் 1 plus sin square theta minus 2 sin square theta னு எழுதிடு இது புரிஞ்சதா equal to 1 இந்த இடத்துல 2 sin square theta இருக்கு இங்க 1 sin square theta இருக்கு சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும் 1 sin square theta வரும் மைனஸ்ல வரும் மைனஸ் பண்ணு பிக் நம்பர் சைன் அப்போ 1 minus இங்க sin square theta னு வரும் சரியா பை இந்த cos square theta வ அப்படியே எழுதிக்கணும் equal to 1 minus sin square theta ஃபார்முலா என்ன நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா 1 minus sin square theta என்னது cos square theta by cos square theta இந்த cos square theta வும் இந்த cos square theta வும் என்ன ஆயிடும் cancel ஆயிடும் அப்ப என்ன கிடைக்கும் 1
ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்ல ஒன் தானே அங்கே கொடுத்துருக்காங்க சரியா. இப்போ என்ன எழுதணும் லாஸ்ட்ல எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் போட்டுட்டு ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதணும். இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? செகண்ட் சம் காட் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா பை காட் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு கொசைக் தீட்டா மைனஸ் ஒன் பை கொசைக் தீட்டா பிளஸ் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸ் எடுத்து ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணும். எல்ஹெச்எஸ்ல என்ன இருக்கு? காட் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா பை காட் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த காட் தீட்டாவோட ஃபார்முலா என்ன, நம்ம எப்படி எழுதலாம் காட் தீட்டாவை? காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு எழுதலாமா? உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கீங்க. காட் தீட்டாவை எப்படி எழுதலாம்? காஸ் தீட்டாவை சைன் தீட்டான்னு எழுதலாம் இல்லையா? அதை தான் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம் சரியா. மைனஸ் இந்த காஸ் தீட்டாவை அப்படியே எழுதிக்கணும் பை, இங்கேயும் அதே மாதிரி அதே சேம் ஃபார்முலா தான் எழுத போகிறோம். காட் தீட்டாக்கு பதிலாக காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு எழுதும் ப்ளஸ் இந்த காஸ் தீட்டாவை அப்படியே எழுதும். இது வரைக்கும் புரிஞ்சுதா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இந்த டேர்மில் இருக்கிற காஸ் தீட்டாவையும் இந்த இடத்துல இருக்கிற காஸ் தீட்டாவும் இருக்கு இல்லையா, இதை நாம் வெளியே எடுக்கணும். காமனாக வெளியே எடுத்தா என்ன வரும்? காஸ் தீட்டா வெளியே எடுத்துடுறோம். இந்த இடத்துல காஸ் தீட்டா வெளியே எடுத்தால் இங்கே என்ன இருக்கும்? ஒன்று இருக்கும். ஒன் மைனஸ் சைன் தீட்டா, இந்த மைனஸ் போட்டுட்டு இந்த காஸ் தீட்டா வெளியே எடுத்துடுறோம் இல்லையா, அப்போ அங்கே என்ன இருக்கும்? ஒன்று இருக்கும், மைனஸ் ஒன். அதே மாதிரி தான் கீழேயும் டினாமினேட்லையும் காஸ் தீட்டாவை வெளியே எடுக்கும். அப்போ என்ன வரும்? காஸ் தீட்டா இன்ட்டு இங்கே என்ன இருக்கும்? ஒன் இருக்கும். ஒன் பை சைன் தீட்டா, இங்கே ப்ளஸ் இருக்கு, ப்ளஸ் போட்டுட்டு ஒன் போட்டு சரியா. இப்போ காஸ் தீட்டா காஸ் தீட்டா என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். இப்போ என்ன வரும்னா, ஒன் பை சைன் தீட்டா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா. கொசிக் தீட்டாக்கு தான் ஃபார்முலா என்ன? கொசிக் தீட்டான்றது என்னது? ஒன் பை சைன் தீட்டா தெரியும் இல்லையா, அதை தான் நாம் இங்கே எழுத போகிறோம். ஒன் பை சைன் தீட்டாக்கு பதிலாக கொசைக் தீட்டா எழுதும். கொசைக் தீட்டா மைனஸ் ஒன் பை இந்த ஒன் பை சைன் தீட்டாக்கு பதிலாக கொசைக்கன் தீட்டா பிளஸ் ஒன். இது ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். இங்கே ஆர்ஹெச்எஸ்ல இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை அப்படியே வந்துடுச்சா, அதை தான் இங்கே எழுதியிருக்கும். இங்கே என்ன எழுதணும் லாஸ்ட்ல? எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் எழுதிட்டு ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதணும். இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்?